நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், நம்ம மகளிர் மன்றத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 50 ரூபாயில் ஒருத்தர் வாழ்கிறாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது நமக்கு. அந்த மாதிரி தான் நிறைய இந்தியர்கள் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதை கேட்ட உடனே ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி, பெங்களூரில் இருக்கவங்க ரெண்டு பேர், எப்படி தான் 50 ரூபாயில் வாழ முடியும், நம்ம கண்டிப்பாக ஒரு 2 மாதம் வாழ்ந்து பார்க்கலாமே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 50 ரூபாயில் வாழணும்னா அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கக்கூடிய வசதியான ஃப்ளாட்ஸில், ரெண்டு பேருமே வசதியான இளைஞர்கள், வசதியான ஃப்ளாட்ஸில் வாழ முடியாது, ஏன்னா அங்கே நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே யூஸ் பண்ணுவோம், அதுவும் ஒன்றும் இருக்குது. அதுவும் இல்லாமல் வேலைக்காரங்க நமக்கு உதவிக்கு எல்லாருமே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நம்மளால் ஒரு குடியிருப்பு பகுதி வந்து ரொம்ப கம்மியான விலையில் இருக்கக்கூடிய வாடகைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து வாழ்ந்திருக்காங்க. வாழும்போது அங்கே தினம் செலவு 50 ரூபாய் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. பிஸ்கட் பேக்கெட் 2 வாங்கியிருக்காங்க, அதில் புட்டிங் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் பஸ்ஸில் பயணம் பண்ண முடியாது, ஏன்னா பஸ் டிக்கெட் ஃபேர் ஒன்று இருக்குது, அதுவும் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தொலைதூரம் நடந்து போயிருக்காங்க நிறைய இடங்களுக்கு. ஒரு 2 மாதம் இப்படி வாழ்ந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இப்படி ஒரு வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, சாத்தியமற்றது இது வாழ்க்கை முழுசாக வாழ்கிறதுனா, ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கும், அவங்க நிஜமாவே அவங்களுக்கு தெரியல, அதுக்கு மேலே வந்து சம்பாதிக்க முடியலை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த எளிமையாக நாம் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு நம்ம எளிமையாக வாழ்கிறோங்கிறது சில சமயம் வந்து நம்மளோட இயலாமை கூட காரணமாக இருக்கலாம். நம்மளால் அதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியாது, அதனால் அதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை வந்து சுருக்கிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இப்படி சுருக்கிக்கிறதுங்கிறது அடுத்த ஒரு முன்னேற்றம் அதை வந்து தடைப்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் தோணலாம். நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறோமா, இதுக்குள்ளே பட்ஜெட் போட்டு வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் நம்மளோட அடுத்த வளர்ச்சி என்ன ஆறுது அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி நம்ம அந்த சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முழுசாக வாழ்ந்துட்டா நம்மளோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணிருக்கலாம். என்னோடய ஆசை அதிகமாக தான் நான் வளர்ந்தேன், ஏன்னா ஆசையை வந்து கம்மி பண்ணிக்கிட்டதுனால தான் நான் எனக்கு எளிமையாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே இருக்கவங்க? அதாவது வந்து பயத்தினால தான் அவங்க வந்து அந்த எளிமையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம கடன் வாங்கினா 4 பேருக்கு பதில் சொல்லணுங்கிற பயம், நம்ம புதுசாக ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ளே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கணும், தேவையில்லாமல் அனவசிய செலவு பண்ணக்கூடாது, நான் எளிமையாக இருக்கேன், நான் யார்கிட்டையும் கடன் வாங்கலை அப்படிங்கிறத வந்து ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்க முடியுமே ஒழிய அது கட்டாயமாக வளர்ச்சியை நிச்சயமாக தடைப்படுத்தும். ஒரு 5 லட்சம் 4 லட்சம் கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸை பண்ணி அதில் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறது தான் வந்து ஒருத்தருக்கு வளர்ச்சி வரும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம டெவலப் ஆகிறதுக்கு கடன் வாங்குறதோ இல்லை நம்மளோட வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்காக நம்ம எந்த வேணாலும் ஆடம்பர செலவில் ஏற்படுத்திக்கிறதோ, ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறதோ எதுவுமே வந்து நம்ம செய்கிறதுல வந்து தப்பே கிடையாது. ஆனால் நிச்சயமாக வந்து அவங்க எளிமைன்னு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பணம் இருந்து எளிமையாக இருக்கிறதுன்றது வேறு, என்னால் முடியல, நான் இப்படி தான் இருக்கேன், நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் லீட் பண்ணுறதுங்கிறது வந்து சும்மா பொய்யான வார்த்தைக்காக சொல்கிறது தான். அது நிச்சயமாக அது கட்டாயமாக வந்து நம்ம ஒரு வளர்ச்சியை தேடி போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கான தேடல் வந்து நிச்சயமாக கடன் வாங்குறதுலையோ இல்லை ஏதாவது ஒரு செலவினங்களில் நம்ம போய் ஈடுபடுறதுலையோ இருக்கும். அது பயத்தினால தான் நிறைய பேர் வந்து சேஃபாக இருக்கிற இதில் தான் வந்து அவங்க இருக்கிறது. கார்ஸில் தான் ஒர்க் பண்ணுறேன், யூஸ்டு கார்ஸ் பையிங் அண்ட் செல்லிங். எனக்கு அங்கே உள்ளவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் உறவினர்கிட்ட கடன் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி, அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பண்ணி நான் எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையே அந்த இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி போட்டு அடைச்சிருக்கேன், எல்லாமே நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன். கடன் வந்து லிமிட்டாக வாங்கினேன், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டேன், வீட்டுக்கு தேவையானது அதுக்காக வாங்காமல் இருக்க முடியாது, எதுவுமே எல்லாமே வாங்கிக்கிட்டேன், இப்போ சந்தோஷமாக இருக்கேன், ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இந்த கடனை நாம் சொல்லும்போது எல்லாருமே கடன் வாங்குறது தவறு, கடன் அன்பை முறிக்கும், இந்த மாதிரி டயலாக்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி அதை கடன் பார்க்காம நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் லைஃப்பில், நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை ஆனாலும் நம்ம அதை வரவழைச்சிக்கிறதுக்காக ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம். அந்த கடன் பார்க்காம ஒரு முயற்சி எடுக்கிறதா பார்த்தா நம்ம கண்டிப்பாக எல்லாருமே அந்த கடனோ இல்லை ஒரு பணத்தையோ யார்ட்டையோ வாங்கி நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கடன் வாங்கி தான் நான் வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வீடு இருக்குது, எனக்கும் வீடு கட்டணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டுக்கார் கடை வாங்கக்கூடாது அப்படின்னா கடை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு கேட்பார். ஓகே, ஸோ இன்னமும் நீங்கள் அதுக்கான பேஸ்மெண்ட் போட்டு தான் இருக்கீங்க? பண்ணின்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லின்னு தான் கிடப்பேன் நான், அப்படின்னா வாங்கி கட்டணும், இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம், என் மனக்கோட்டையில் நீ ராணியாக இருக்க அப்படிலாம் டைலாக்லாம் விடலையா, அப்படிலாம் சொல்லியிருந்தாருனா நீங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க. அவருக்கு ஐஸ் வைக்க தெரில என்ன பண்ணுறது. அதாவது சில நேரங்களில் நம்மளால் முடியலை, அதாவது நம்ம கையில் இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்தாகணும், அடுத்து எடுத்தால் நாம் வந்து அதில் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க, அவங்களோட முயற்சிகளை தடுத்துட்டு இருப்பாங்க. இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட லைஃப்பில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நான் எளிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய இயலாமை, அதாவது இந்த டைமில் என்னால் அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் நான் அதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? அதாவது வந்து என் பையனுக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க, 15,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ளே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் வீட்டை,
நம்ம இருக்கிற இடம் வாடகை வந்து 7000 ரூபாய், 7500 ரூபாய், அதுக்கே போய்ட்டுருத்தேன். பேலன்ஸ் உள்ளதில் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணியாகணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு தான் நம்ம வந்து குடும்பம் நடத்த முடியும். எக்ஸ்ட்ரா வந்து கடன் வாங்கினா அதுக்குள்ளே நம்ம அந்த டியூ கட்டிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து இயற்கை இருக்க நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கடன்காரனாக ஆகிடுவோம் இல்லையா. அதனால் வந்து நம்ம வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிக்கணுங்கிறதுக்காக நான் பட்ஜெட்குள்ளே தான் மேடம் மேடம் செய்வேன். இப்போ அவங்க சொன்னாங்க பட்ஜெட்குள்ளே முடிப்பேன், நான் வந்து எப்போவுமே கடன்காரனாகவே இருக்கிறதுக்கான ஃபீல் என்னை வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாது. அதாவது நான் ஒன்று வாங்கியிருக்கேன் கடன்பட்டு, அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் இன்னும் கடன்காரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துச்சுன்னா என்னால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் பட்ஜெட் போட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடின்னா நான் ரெண்டில் தான் இருந்தேன். அவருக்கு ஒரு 5000 தான் சம்பளம். அப்படி இருக்கும்போது அவர் படிப்படியாக மேலே முன்னேறி வரணுன்னா அதுக்கு கடன் வாங்கியிருக்கோம், நாங்கள் கடை வச்சுருக்கோம். கடை வச்சதுக்கப்புறம் கடையை போய் எடுத்துகிட்டு வீடு ரெண்டு கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து கடன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதை அடைக்கணுன்றதுனால அவர் திருப்பி மேலே மேலே முன்னேற தான் பார்க்குறாரு. அதனால் டவுன் வரல. ரொம்ப வாங்கக்கூடாது, நமக்கு தகுதிக்கேற்க மாதிரி வாங்கிக்க தான் செய்யணும். இல்லாத நேரத்தில் வாங்கி ரெடி பண்ணி அப்போ தான் உழைக்கணுன்ற ஒரு இது வரும். அதை அடைக்கணும், அடுத்தது போகணும் அப்படின்னு தோணும். கையிலையும் வச்சுருக்கணும், அதுக்காக சேர்த்து வச்சு தான் செய்யணும்னா ரொம்ப நாள் ஆகும், அதுவும் முடியாது. கடன் வாங்க தேவைக்கு கடன் வாங்கலாம், அப்போ தான் அடைக்கணுங்கிற எண்ணம் வரும். அடுத்தது என்ன பண்ணணுன்றதும் தோணும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? கடன் வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பயம்னா இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு டெய்லர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறார், ஓனாக இல்லை ஒர்க் பண்ணுறாரு. எங்களுக்கு ஆசை ஓனாக ஒரு டெய்லர் ஷாப் வைக்கணும் அப்படின்னு. வைக்கணும்னா மினிமம் ஒரு 2 லேக்ஸ் ஆகணும். ஏன்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், மிஷின்ஸ் வாங்கணும், ஒரு 2 பேர் வேலைக்கு வைக்கணும். உழைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதி இருக்குது, பட் வந்து அது கிளிக் ஆகுமான்ற ஒரு பயம். இப்போ நான் 2 லேக்ஸ் கடன் வாங்கி போட்டேன், கடை போட்டேன்னா ஒரு வேலை 2 மாதம் வேலை இருக்காது. கஸ்டமர்ஸ் பழகணும், ஆர்டர்ஸ் வரணும், அது வரைக்கும் நான் ஃபேமிலிக்கு எப்படி ரன் பண்ணுறது, 2 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பிடணும், ரெண்ட் கொடுக்கணும், இந்த ஒரு பயம். இதை இயலாமைன்னு கூட சொல்லலாம், ஆனாலும் வந்து உழைக்கிறதுக்கு உறுதி இருந்தாலும் அந்த கடன் வாங்கி ஒரு கடை வைக்கணும் அப்படின்றப்போ ஒரு பயம் வந்து உள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க சொன்னாங்க, அதாவது என் கணவர் வந்து தொழிலில் நேர்த்தி திறமையாக இருக்காங்க, எனக்கு உறுதி இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க, ஆனால் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம் இருக்குது. அது எல்லாருமே யோசிக்கிறது தான், அவங்களது நியாயம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் அவங்களுக்கு இருக்கிற பயத்தை நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இவர் வந்து இப்போ அவர் சொல்கிறது வந்து டெய்லரிங் ஷாப்பில் டெய்லராக இருக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு 4 டெய்லரை கூட வச்சுட்டு ஒரு ஷாப்பை ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து செய்யலாம். செஞ்சால் அது 4 பேரோட உழைப்பு சேரும் போது லாபம் கண்டிப்பாக வரும். அப்போ 4 பேரும் முன்னேறின மாதிரியும் இருக்கும், இவங்களும் படிப்படியாக முன்னேற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி லைஃப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு 500 ரூபாய் வாடகையில் இருந்தோம், என் ஹஸ்பண்ட் இப்படி சம்பாரிச்சார், ஒரு ரிஸ்க் எடுத்தார், கொஞ்சம் பயம் தேவையில்லை, அந்த டைமில் கொஞ்சம் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருக்கும், ஆனால் அதை தாண்டி நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நாமளும் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ஒரு 10 பேரில் 5 பேர் நல்லா இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி 5 பேர் வந்து கடன் வாங்கி போடுறாங்க, அதுக்கு 4 பங்கு எடுக்கிறாங்க, நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறாங்க. இதே சில பேர் 5 பேரை பார்த்தோம்னா அவங்க வந்து போட்ட முதலீடில் நஷ்டம் ஆகிடுறதும் உண்டு. பட் வந்து அப்படி நஷ்டம் ஆனாலும் நம்ம ஃபேமிலிக்கு ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு சேஃப் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக வந்து கடன் வாங்கி சரி அது ஒரு ட்ரை பண்ணலாம், நமக்கு ஆனால் ஆகட்டும் அப்படின்னு யோசிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் கொஞ்சம் பயம், ஆனால் இவங்க சொல்லும்போது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகுது, நாமளும் ஏன் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு தோணுது. இப்படி நமக்கு நிறைய இடங்களில் மனமாற்றம் வந்திருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி போதும் என்கிற மனம் எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் அப்ளை ஆகுது அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, சில நேரங்களில் வந்து நம்ம போதும்னு நம்மளோட இயலாமை காரணமாகவோ நம்ம ஒரு புது முயற்சி ஒரு புது ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வளர்ச்சியை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம கடன் வாங்கும்போதோ இல்லை ஒரு புது முயற்சி ஒரு புது ரிஸ்க் எடுக்கும்போதோ கண்டிப்பாக அதுக்கான நம்ம சேலஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கோம். நம்மளை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா சில ரிஸ்க்குகள் நம்ம லைஃப்பில் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்புணர்ச்சி, ஒரு கடன் வாங்குறோன்னா அந்த ஆசையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சியோடு அதை அணுகினா கண்டிப்பாக நம்ம முன்னுக்கு வரலாம். அதே சமயத்தில் நம்ம அடுத்தடுத்து வளர்கிறோம், பியர் ப்ரெஷர் சமூகத்தில் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு 1000 ரூபாய் வாங்குறேன், நாளைக்கு நான் 1,00,000 வாங்கணும், அடுத்து நான் 1,00,000,000 வாங்கணும், அடுத்து நான் மில்லியனர் ஆகணும் பில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியாக அதுலேயும் நான் நம்பர் 1 இருக்கணுங்கிற ஆசை வந்து
இருந்தால் தான் நமக்கு திருப்தி அடையாத ஒரு மனப்பான்மை வரும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம புது முயற்சிகள் எடுத்து அந்த புது முயற்சிகளோட ஒரு பொறுப்புணர்ச்சியோட ரொம்ப சந்தோஷமாக அந்த வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன அழகான விஷயங்களை ரசித்து அதுக்குள்ளே ஓகே இங்கே நாம் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்குமா திருப்தியாக இருக்குமா அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு அந்த போதுங்கிற பக்குவம் வரும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். இன்றைக்கி நம்ம நிறைய இதை பற்றி பேசிட்டோம். ஸோ இன்றைக்கி இது போதும், நாளைக்கு நிறைய அனுபவங்களை பற்றி பேசலாம்.